பர்கிட் மாநகரில் எஸ்டிடியு தொழிற்சங்கம் சார்பில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி. கொரோனா இரண்டாம் கட்ட பரவல் அதிகரித்து வரும் சூழலில் எஸ்டிபிஐ கட்சியின் தொழிற்சங்க பிரிவான எஸ்டிடியு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பர்கிட் மாநகரம் எஸ்டிடியு தொழிற்சங்கம் சார்பில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் சலீம் தீன், மாவட்ட செயலாளர் சையது மைதீன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கிளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் சிட்டி ஷேக், மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் பர்கிட் ஷேக், கிளை செயலாளர் ஷேக் சையது அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பர்கிட் மாநகரில் எஸ்டிடியு தொழிற்சங்க கிளை தலைவர் அஸ்ரப் அலி, செயலாளர் சையது அலி, துணைத் தலைவர் ஜாபர் சாதிக், பொருளாளர் நவநீத கண்ணன், காசிம், பிலால், ஷேக் அப்சர், பாஷா, சாம்சுதீன், சுல்தான், கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா என்ற கொடிய வைரஸிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி எஸ்டிபிஐ கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கபசுர குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்காக வேண்டி. இது மட்டுமல்லாமல் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு செய்து வருகின்றோம். என்னதான் நாம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் பொதுமக்களும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ள பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து மற்ற மக்களுக்கும் இந்த நோய் தொற்று பரவாமல் அவர்களுக்கும் பரவாமல் பாதுகாத்துக் கொள்வது பொதுமக்களுடைய கடமையாக இருக்கிறது. இதுபோன்ற கொடிய நோய்களிலிருந்து இல்லாமல் இறைவன் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தனை செய்கிறோம். சலீம் தீன், எஸ்டிடியு நெல்லை மாநகர மாவட்ட தலைவர். பர்கிட் மாநகரம் எஸ்டிடியு தொழிற்சங்கம் சார்பாக கபசுர குடிநீர் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது பொதுமக்களுக்கு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே கொரோனா காலத்தில் நாங்கள் போன வருஷமும் செஞ்சோம், இந்த வருஷமும் எங்களால் முடிஞ்சது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேலும் நாங்கள் பண்ணுவோம். அரசாங்கம் சொல்கிற விதிமுறைகளை பொதுமக்கள் கொரோனாவில் இருக்க எல்லா மக்களையும் இறைவன் பாதுகாக்க வேண்டுகிறோம்.